இன்னைக்கு 20வது பாசுரம். ஆமா. அந்த 33வது அமரருக்கு. 33வது அமரருக்கு அந்த பாசுரம். இன்னைக்கு ஆண்டாள் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இன்னைக்கு. ஆமா. சோ அதனால இன்னைக்கு வந்து பால்கோவா பண்ணலாம்னு சொன்னேன். பிரசாதம். ஓகே. என்னன்னா அந்த தட்டி பாலுக்கு வந்து பால் பொங்கி பொங்கி வந்துடும். அதனால கொஞ்சம் அடுப்புல சிம்ல வச்சுட்டோம்னா அப்படி கொஞ்சம் 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 குறைஞ்சிரும். இப்போ வந்து பசுமால் கிடைக்கலன்னா இப்ப கர்நாடகா கவர்மெண்ட்ல வந்து இந்த ஒரு கிரீன் கலர்ல கவு மில்க்னே கொடுக்குறோம். நந்தினியில அந்த பாக்கெட்ட பெண்ணி அந்த பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா நந்தினி இது பசுமால் கிடைக்கல. இது வந்து கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும்ல. ஆமா, ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அது இதனால. பட் யூஸ்வலா அது அந்த இடத்துல இப்ப இந்த தேசி கவுங்க இருக்கலாம் அங்க இன்னைக்கு வரலாம் வந்தேன்னா அது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். எதிர்க்கும் அந்த கிரீம் மில்க்ல இல்லைன்னா நார்மல் மில்க்கா இருந்தா கூட ஒரு அரை லிட்டர் வச்சா கூட கொஞ்சோண்டு நெய்வேத்தியத்து கிடைக்கும். இப்போ ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டர் பாலுக்கு எவ்வளோ வெள்ளை சேர்ப்பேன்? ஒரு 150 கிராம் இருக்கும். ஒரு 100 கிராம் இருக்கு போகிறோம். லாஸ்ட்ல இது நல்லா குறையணும். நல்லா இந்த ஈடெல்லாம் வர வர அப்படி எடுத்து எடுத்து விட்டுண்டு அப்புறம் அப்புறம் லாஸ்ட்ல பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பிளேஷன் சொல்லுங்க. ஓகே, இந்த பாசனம் வந்து 33வர் அமரருக்கு முன் சென்ற தப்பம் தவிர்க்கும் களியே துயில் எழாய் அப்படின்னு ஒரு பாசனம். இந்த பாசனத்தில் வந்து நிறைய ரிசர்ச்லாம் இருக்கு. இதில் என்ன ஜென்ரலாக வந்து என்ன பாசனத்தில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, 33 கோடி தேவர்களுக்கெல்லாம் முன்னால் நின்று அவளுடைய தயக்கம் தவிர்த்து அவள் சார்பாக யுத்தம் செய்கிற பெருமாளே அப்படின்னு அர்த்தம். தேவர்களுக்கெல்லாம் கப்பம் தவிர்க்கும் அப்படின்னா தயக்கம், தயக்கத்தை அவளுடைய பயத்தை போக்குற களியே, களியே அப்படின்னா திறமையானவனே, சாதுரியமானவனே அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட பெருமாளை வந்து வேறுபடும். ஸோ இங்கே வந்து இந்த பாசுரத்துலேயும் ரெண்டு பேரையுமே வந்து பெருமாளையும் தாயாரையும் ரெண்டு பேரையுமே சொல்லி எழுப்பி இங்கே வந்து எங்களுக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறது மேலோட்டமான ஒரு பாடல் பொருள். இந்த பாசுரத்தில் வந்து நடுவில் வந்து ஒரு வரியும் சர்ப்பம் உடையாய் திரள் உடையாய். இந்த சர்ப்பம் அப்படிங்கிறது வந்து மீனிங் வந்து நேர்மை, திரள் உடையாய் அப்படிங்கிறது வந்து சாமர்த்தியம். ஆனால் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த சாமர்த்தியம் இல்லாத நேர்மை வந்து சில சமயத்தில் ஆபத்தில் முடிஞ்சிடும், சில சமயத்தில் தீங்கு விளைவிக்கும் சான்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து நமக்கு வந்து உதாரணங்கள் வந்து நிறைய பாரத போரில் வந்து நிறைய இடத்துல நமக்கு உதாரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து இந்த ஜெயத்ரதனை அழிக்கிறதுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து சூரியனை வந்து அஸ்தமிக்க வச்சிருவார். ஸோ அந்த இடத்துல வந்து நேர்மையும் இருக்கும் சாமர்த்தியம் இருக்கும். அந்த நேர்மை அவருடைய நேர்மையை வச்சு வெறும் சாமர்த்தியம் இல்லாமல் பண்ணியிருந்தார் அப்படின்னா அங்கே வந்து தீங்காக இருக்கும். அதே மாதிரி அமாவாசை அமாவாசை அந்த மாத போரில் அமாவாசை வர்ற மாதிரியும் பண்ணார் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நேர்மை, நேர்மையான வழியில் போகணும். அதே சமயத்தில் சாமர்த்தியத்தை அதில் சேர்க்கறனால என்ன ஆகுது, எல்லாருக்குமே நன்மை விளைவிக்கிறது இல்லையா, நன்மை வருது இல்லையா. அதை தான் சொல்கிறான். இந்த பாசத்தில் கடைசியில் வந்து தாயாட்ட கேட்பான் பாண்டா, உக்கமும் தட்டலையும் தந்து உன் மனநிலையை எழுப்பு, எழுப்பி கொடு எங்களுக்கு அப்படின்னு தாயாட்ட கேட்பான். உக்கமும் தட்டொலியும், இந்த உக்கம் அப்படிங்கிறது வந்து விசிறி, தட்டொலி அப்படிங்கிறது வந்து தட்டு ஒளி, அதாவது கண்ணாடி. ஆமாம், தட்டு அது வந்து அந்த பிளெயின் சர்ஃபேஸ் இல்லையா, அதாவது தட்டுன்னு சொல்லுவோம். ஒளி அப்படிங்கிறது வந்து அந்த ரேஸ், தட்டொலி அப்படின்னா கண்ணாடி. ஸோ அந்த விசிறியும் கண்ணாடியும் கொடுத்து மணாலனை எழுப்பி எங்களுக்கு கொடு
அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் வந்து விசிறி கேட்குறான், ஏன் வந்து கண்ணாடி கேட்குறான் அப்படின்னு பார்க்கணும். விசிறி அப்படிங்கிறது வந்து ஆணவம், செருக்கு, மமதை இதெல்லாம் விசிறி அடிக்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக்கான ஒரு ஒரு பொருள் வந்து விசிறி. அதாவது நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் போக்குறதுக்கு. இது போனதுக்கப்புறம் இந்த கண்ணாடியில் பார்த்தோன்னு வச்சுக்கேன், நம்ம ஆத்மஸ்வரூபம் தெரியும் அதில் இந்த கண்ணாடி. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து நான் வந்து இந்த கியூரியாசிட்டியில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்ணாடி அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இமேஜ் அண்ட் த ரிஃப்ளெக்டர் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன். கண்ணாடி ஏன் நம்ம பார்க்குறோம், கண்ணாடி நம்ம பார்த்து நம்ம ஏன் அலங்காரம் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி பெருமாளுக்கு அம்பாளுக்கு இந்த விக்கிரகத்தில் ஏன் பூவெலாம் சுற்றி அலங்காரம் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறது. ஸோ கண்ணாடியில் போய் நம்ம நிற்கும் போது நம்ம வந்து இமேஜ் கண்ணாடி வந்து ரிஃப்ளெக்டர். அதே மாதிரி பெருமாளுக்கு நம்ம பண்ணும்போது பெருமாள் வந்து இமேஜ், நம்ம வந்து ரிஃப்ளெக்டர். ஸோ பெருமாளுக்கு பொட்டும் பூ அலங்காரம் வைக்கும்போது நம்ம அதே மாதிரி இருப்போம் அப்படிங்கிறது வந்து சைக்கலாஜிக்கல் ரீசன். ஸோ இமேஜ் அப்படி பார்க்கும்போது அதைத்தான் வந்து கிருஷ்ணர் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கார், நான் வந்து பிம்பம், நீங்கள் வந்து பிரதிபலிப்புகள், என்னுடைய பிரதிபலிப்பு தான் நீங்கள் எல்லாமே, நீங்கள் எல்லாமே அப்படின்னு. ஸோ இந்த கண்ணாடிக்கு பின்னால் பெரிய தத்துவம் இருக்குது. இந்த ஆண்டாளோட தத்துவம் தான் ஆண்டாள் படத்தையே போட்டு அந்த வீடியோ போட்டுருப்பேன். நான் அதை வந்து இதில் போடுறேன், கார்ட்ஸில் வீடியோவில் வரும்போது மேலே வந்து சஜஸ்டட் வீடியோன்னு வரும், அதை பாருங்க பார்க்காதவன். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்குது இந்த கண்ணாடி தத்துவத்தில். அதுதான் இங்கே ஆண்டாள் வந்து சொல்கிறான், உக்கமும் தட்டொழியும் தந்து மனநலம் எடுத்து எழுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி. விசிறிங்கிறது மமதை, ஆணவம், செருக்கு, வேண்டாத குணங்கள் அதெல்லாம் விசிறி அடிக்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக் பொருள். அதே மாதிரி அது போனதுக்கப்புறம் ஒரு ஆத்மஸ்வரூபம் கொடுக்கறது கண்ணாடி. ஸோ இதில் வந்து இந்த பொருளுக்கு வந்து இந்த பாசுரத்துக்கு வந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து சில வார்த்தைகளுடைய மீனிங்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா. இந்த மூவத்து மூவர் அப்படிங்கிறது வந்து 33 கோடி அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. கப்பம் அப்படின்னா நடுக்கம், பயம், தயக்கம் இதெல்லாம் சொல்லலாம். களி அப்படின்னா பலம் உள்ளவன், சக்தி உள்ளவன் தான் கண்ணன் தான் இல்லையா. செற்றார் அப்படின்னா பகைவர்கள், எல்லா பகைவரும் சொல்கிறது செற்றார் அப்படிங்கிறது. அதே மாதிரி வெப்பம் அப்படின்னு, அந்த வெப்பம் அப்படிங்கிறது வந்து வெப்பம்னா நேரடியாக மீனிங் வந்து சூடு, ஆனால் வந்து துக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். அழகான இன்னொரு வார்த்தை வரும், விமலா அப்படின்னு வரும். இந்த விமலா அப்படிங்கிறது வந்து பரிசுத்தமானவன். கலர் கொஞ்சம் மாறிக்கலாம், கலர் மாறிட்டு கொஞ்சம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்க, அரை மணி நேரத்தை ஆச்சேன்னா 30 மினிட்ஸ் ஆச்சு. நான் அதை வச்சுட்டு நான் பூஜை முடிச்சுட்டு வரத்துக்குள்ளேயும் இதாக இருக்கு இல்லையா, அப்புறம் இந்த எல்லாம் எடுத்து விட்டணும், வேற ஏடு எல்லாம் இருக்கு இல்லையா, ஷார்ப்பாக வந்து ஒரு கிலோ சக்கரை போடுவாங்க, பாலு அது வந்து 1.5 கிலோ சக்கரை தான் போடுறாங்க. புளிய மர விறகு, ஸோ அதுல வந்து உனக்கு வந்து இந்த கலர் வந்து எல்லோவிஷா இருக்கும். பால்கோவா வெள்ளம் போட்டுறேன் நான், ஏன்னா இது ஆல்மோஸ்ட் இதாக எடுத்தேன். இந்த வெள்ளம் வந்து போட்டுட்டு திருப்பி கிண்டே இருக்க வேண்டியதான், இன்னும் கொஞ்சம் ஜலமாகும் கொஞ்சம் பக்கத்துல இருந்து அடுப்பு சிம்ல வச்சுன்னா பிரச்சனை இல்லை, பக்கத்துல பெருசா வச்சோம்னா கிண்ணம் கிடைக்கும். பாசுரம் வந்து 33 அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாசுரம், அந்த அக்ஷரம் வந்து எம். அதே மாதிரி 17வது பாசுரத்துல அக்ஷரம் வந்து அம்பரமே தண்ணீரேன் வரும், ஏ கரெக்ட். 18வது பாசுரம் வந்து உண்டு மத கலக்கம், அக்ஷரம் வந்து உ. ஸோ 17, 18, 20, 19 அப்புறமா வரேன். 17ல் என்ன வரும், அக்ஷரம் வந்து அ இல்லையா, அதுக்கடுத்து வந்து உண்டு மத கலற்றுன்னு ஊவில் வரும். 20வது பாசுரம் வந்து எம்மில் வரும். ஸோ ஏயுஎம் இதுதான் வந்து பிரணவ மந்திரம்.
ஓம் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து இந்த ஓம் பிரணவ மந்திரத்தை வந்து பிரிக்கிறது வந்து ஏயுஎம் தான் பிரித்து சொல்லுவாங்க. மூணு அக்ஷரம் சேர்ந்தது தான் இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம். ஆனால் ஆண்டாள் இங்கே வந்து ஏயுஎம் வந்து அவன் நினச்சிருந்தான்னா வருஷ கிரமமாக பண்ணியிருக்கலாம், 17, 18, 19 போட்டுக்கலாம், இல்லை 19, 20, 21 போட்டுக்கலாம், வருஷ கிரமமாக எங்கேயோ வச்சுருக்கலாம். ஆனால் 17, 18 ஏயு வச்சுட்டு 19 வேற ஒரு அக்ஷரத்தை வச்சு 20 எம் அக்ஷரம் வச்சிருப்பான். அதைத்தான் வந்து ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா விபக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் வந்து 19 பாசரம் வந்து கேல வரும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி ரிசர்ச் பண்ணவங்கலாம் வந்து இதை வந்து விபக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பக்தி மார்க்கம், அந்த பக்தி மார்க்கத்துக்கு அடுத்த நிலை இந்த இன்டகிரேஷன் வரும்போது இந்த பற்றற்று நிலை, இந்த உலக மாயையிலிருந்து வர பற்றற்று நிலையை வந்து ஏயுவோட இன்டகிரேட் பண்ணி அப்புறம் ஒரு விபக்தி ஸ்டேஜ் வந்து அதுக்கடுத்து இந்த பிரணவ மந்திரத்தை சேர்த்துருவாங்க. ஸோ இதை வந்து ரிசர்ச்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய தத்துவத்தை வந்து சர்வசாதாரணமாக ஏயு போட்டு நடுவில் வந்து குத்துவிளக்கரியன் இன்னொரு அக்ஷரத்தை வச்சு அப்புறமா 4வது பாசத்தில் அதாவது 20வது பாசத்தில் எம்முங்கிற அக்ஷரத்தை வச்சுருப்பாங்க. அந்த விபக்திங்கிற வந்து நீங்கள் நம்மெல்லாம் படித்து பார்த்தா போகிற அந்த விபக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதை வந்து அழகாக இதை வந்து சொல்லி காமிச்சிருப்பாங்க. இது வந்து தானாக அமைஞ்சுதா இல்லை யோசிச்சு பண்ணாலா அப்படிங்கிறது தெரியாது நமக்கு, யோசிச்சா இப்படி இருக்குது. அதே மாதிரி தான் ஆண்டாளுடைய பாசுரங்களில் வந்து இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் மார்கழியில் ஒரே நோன்பு, பாவை நோன்பு, காலம் ரசிக்கிற எந்திரிக்கிறது, எழுப்புறது, எம்பாவாய் அப்படின்னு முடியறது, நிறைய ஒற்றுமை இருக்கும் திருப்பாவைக்கும் திருவம்பாவைக்கும். திருப்பாவை வந்து ஆண்டாள், திருவம்பாவை வந்து மாணிக்கவாசகர், ரெண்டுக்கும் ஒரே ரெண்டுமே ஒரே ஒரு சிந்தனை தான், ஒரே சிந்தனை தான், ஒரே மார்க்கம். அதில் வந்து ரெண்டு பேருக்கு என்ன ஒற்றுமை இருக்குது தெரியுமா? ஃபஸ்ட்டு பாசுரம் வந்து ஆண்டாளுடைய ஃபஸ்ட்டு பாசுரம் வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், அந்த மார்கழி இந்த மான் வருது இல்லையா, அது வந்து மாணிக்க வாசகரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி மாணிக்க வாசகர் வந்து ஆதியும் அந்தமும் தான் ஆரம்பிச்சிருப்பார், அந்த ஆ வந்து ஆண்டாளை குறிக்கிறது அப்படின்பா. ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம தான் வந்து சைவம் வைஷ்ணவம் அப்படின்னு சண்டை பண்ணுவோம், ஆனால் அந்த மாதிரி பக்தி மார்க்கத்துலையும் ஒரு ஒரு உயர்ந்த நிலை அடைந்தவங்க வந்து அந்த மாதிரி பேச மாட்டாங்க இல்லையா. அது மாதிரி தான் இந்த இந்த ரிசர்ச்சும் அப்படிதான் சொல்கிறது. பிரணவ மந்திரத்துக்கு வந்து விபக்திங்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க இந்த 20வது பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் இல்லையா. ஸோ ஆண்டாள் நட்சத்திரத்துக்காக இன்னைக்கு பால்கோவா இந்த ஆடி மாதம் இந்த பூர்வ நட்சத்திரத்தில் தான் விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற பெரியாழ்வார் வந்து அவருடைய ஆத்து தோட்டத்தில் துளசி மாடத்தில் பார்த்தாராம். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து ஆண்டாள் அவதரிச்சனால் அப்படின்னு சொல்லுவோம். ஆடி மாதம் பூர நட்சத்திரம், இன்னைக்கு வந்து மார்கழி பூரம் அவரோட ஆண்டாளுடைய திரு நட்சத்திரம். இந்த ஆண்டாளுக்கும் சீதைக்கும் வந்து நிறைய ஒற்றுமை இருக்கு. சீதையும் வந்து சீதா பிராட்டியும் வந்து பூமியிலேருந்து வந்தவர் என்ன சொல்லுவானா ஒரு தாயோட வயிற்றுலேருந்து பறக்காதவ அப்படின்னு சொல்லுவாள் சீதையும். அதே மாதிரி தான் ஆண்டாளும். அதே மாதிரி ஐக்கியமாகறதும் வந்து சீதை வந்து வேண்டி அம்மாக்கிட்டே, அதாவது பூமி தாய்கிட்டேயே வேண்டி திருப்பி பூமியிலேயே போய் சேர்ற மாதிரி தான் சீதாவுடைய லைஃப் முடியும். அதே மாதிரி தான் ஆண்டாள் வந்து தானாக வேண்டி பெருமாள்கிட்ட ஐக்கியமாகும். அது மாதிரி சீதைக்கும் ஆண்டாளுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கும். அதே மாதிரி மீரான்னு எடுத்துக்கோங்க, மீரா பாய்த்திரி நமக்கு மீரா வந்து அதுக்கப்புறம் ஆண்டாளுக்கு வந்த ஆண்டாள் பீரியடுக்கு அப்புறம் வந்தது. ஆண்டாள் வந்து 8th-9th century, மீராபாய் வந்து 16th century. இந்த மீராபாயும் வந்து தெய்வாதி பாட்டு எழுதி பக்தியில் வந்துட்டு இந்த பக்தியிலேயே வந்து கிருஷ்ணனோட ஐக்கியமான ஒரு பக்தன். அவருடைய பக்தி வந்து எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் மீராபாய்ட்ட. ஆண்டாள்கிட்ட வந்து எமோஷன்ஸை விட ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். நான் இப்படி இருக்கேன்,
நான் கல்யாணம் பண்ணால் பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ரங்கநாதர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஏன் முடியாது உனக்கு கோபியரை பிடிக்குமா, அதே கோபியர் நான் தான் அப்படின்னு சொல்லுவார். இந்த வாரணமாயிரில் வந்து ஆயிரம் அப்படின்னு வந்து பெரியாழ்வார் திருமொழியில் வந்து ஆயிரத்தை பற்றி சொல்லியிருப்பார். அதே மாதிரி அந்த ஆயிரத்தையே யூஸ் பண்ணி வாரணம் ஆயிரம் சொல்லியிருப்பார். அதே மாதிரி அந்த அந்த கற்பனை ஆயர்பாடியில் கோபியர்கள்லாம் இருக்கிற மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு இந்த சிந்தனையை வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் எல்லாருக்குமே. பாருங்க.